வணக்கம், வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ப்ரெட்டை ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் சுகர், இனிப்பு போடாத கோவா எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 ml பால் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த ப்ரெட்டை பொறிச்சு எடுத்துட்டு நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். கடாயில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், சூடாகிட்டு இருக்குது. இது எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம், நெய்லையும் பொறிச்சு எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம இந்த கட் பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸு இன்னொன்னா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். பிரெட் ஸ்லைஸ் மொத்தமும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்ச அந்த 200 ml பால் சேர்த்துடுறோம். பால் நல்லா சூடாகட்டும், இதோட சுகரும் சேர்த்துடலாம். பால் சுகர் நல்லா கலந்து கொதிச்சு வர்றப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரெட் ஸ்லைஸ் இதில் சேர்க்கணும். எடுத்து வச்ச ஏலக்காய் பொடியும் இதோடு சேர்த்துட்றேன். சுகர் கரைஞ்சி பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. சிம்மில் வச்சுக்கோங்க. பொறிச்சு வச்ச ப்ரெட் ஸ்லைஸை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். இப்போ நம்ம பொறிச்சு வச்ச ப்ரெட் ஸ்லைஸோட பாலோடு சேர்ந்து வந்துடுச்சு. இப்போது எடுத்து வச்ச இந்த இனிப்பு இல்லாத கோவா எடுத்து வச்சுருக்கலையே, இதை சேர்த்துக்கலாம். இதோட இது ஆப்ஷனல் தான். இன்னும் 2 நிமிஷத்தில் ஸ்வீட் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு பரிமாறலாம். ப்ரெட்டை வச்சு பண்ண டபுள்கா மீட்டாக ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.